ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிகே சேனல். நான் உங்கள் மதுரை தமிழ்ச்செல்வி. நம்ம சேனலில் இன்றைக்கி உடம்புக்கு சத்தான ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். அது வந்து கேப்பை புட்டு தான். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் கேப்பை மாவும் தேவையான அளவு உப்பு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் நம்ம ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்க கேப்பை மாவு போட்டுக்கலாம். இந்த கப்பில் ஒரு கப்பு, சின்ன கப்போடு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பாத்திரத்தில் உப்பு வச்சுருந்தேன். தேவையான தண்ணி ஊற்றி கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி கலந்து புட்டு பதத்துக்கு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம மொத்தமாக கலந்தோம் அப்படின்னா நல்லா இருக்காது. மாவு வந்து நமக்கு கெட்டிக்கிட்டே வந்துடுச்சு அப்படின்னா வேகாது. அது நம்ம வேகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம வயிற்றுக்கு சேராது. அதனால தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உதிரி உதிரியாக கட்டி தட்டாமல் பார்த்து பிணைஞ்சிக்கலாம் நம்ம கையிலையே. உங்களால் முடியல அப்படின்னா இது பிணைஞ்சதுக்கப்புறம் ஒரு சல்லடையில் போட்டு லைட்டாக நீங்கள் கையில் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா கட்டி இல்லாமல் நமக்கு கிடச்சிரும். எப்படியே பிணைய முடியும் அப்படிங்கிறவங்க இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க, கட்டி இல்லாமல் எடுத்துக்கோங்க. இது மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கட்டி இல்லாமல் கையிலே எடுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கட்டி இல்லாமல் எடுத்தாச்சு. பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டியே இல்லை. இந்த பதம் கரெக்டான பதம். இப்போது நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு தட்டில் துணி வச்சுருக்கேன். நீங்கள் வெளியே வச்சு கூட மாவுகளை போட்டு எடுத்து உள்ளுக்கு வச்சுக்கலாம். நான் உள்ளுக்கு வச்சே மாவுகளை போட்டுக்கிறேன். மாவுகளை வந்து ஃபுல்லாக சுற்றி நம்ம போட்டு விட்டுக்கலாம். இது வந்து நமக்கு 10 நிமிஷத்தில் வெந்துடும். நல்லா வெந்திருக்கிறது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அது வெந்ததுக்கப்புறம் கையில் எடுத்து உருட்டினீங்க அப்படின்னா உருட்டி வரும். இப்போ நம்ம வச்சிடலாம், வச்சு வேக வச்சிருவோம் 10 நிமிஷம். இப்போ பாருங்கள், ஒரு கடாயில் நான் ஒரு 4 ஸ்பூன் நெய் விட்டு பீட்ரூட் போட்டிருக்கேன். பீட்ரூட்டோடு இதை சேர்க்கும்போது இன்னும் நமக்கு சத்தாக இருக்கும். பீட்ரூட், கேரட் அந்த மாதிரி நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். போட்டுவிட்டு நல்லா வதக்குங்க, நல்லா வதங்கணும். ஏன்னா சரியாக வதங்காமல் இருந்ததுன்னா சில பேர்த்துக்கு வயிற்றுக்கு சேராது. கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், மாவு வெந்துருச்சு. அதை நான் எடுத்து அந்த பீட்ரூட்டோடு போட்டுக்கிட்டேன். இதை போட்டு நீங்கள் ஃபுல்லாக எல்லா பக்கமும் மாவில் வந்து அந்த பீட்ரூட் படணும். பார்த்திங்கன்னா எனக்கு பீட்ரூட் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் போட்டிருக்கேன். நம்ம துருவி போட்டிருக்கனால சீக்கிரமே வெந்துடும், ரொம்ப நேரம் எடுத்துக்காது, சட்டுன்னு முடிஞ்சிடும். இது மாதிரி ஃபுல்லாக எடுத்து எடுத்து விட்டு அடுப்பு வந்து சிம்மில் இருக்குப்போ ஃபுல்லாக நம்ம எடுத்து விட்டு கை எடுக்காமல் ஃபுல்லாக இது மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கலாம். இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, கால்சியம் இருக்குது. இதை நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதை சாப்பிட்லாம். இதை காலையிலேயே நைட்டு எடுத்து வந்தீங்கன்னா அவ்வளோ நல்லது. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக எடுத்து விட்டுருக்கேன். கை விடாமல் சிம்லேயே வச்சு நல்லா எடுத்து விட்டு நான் நாட்டு சக்கரை 1 கப்பும் வெல்லம் 1/2 கப்பும் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்காதவங்க ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். நாட்டு சக்கரை போட்டு செஞ்சால் தான் நல்லது. அதிகமாக நமக்கு வந்து ஸ்வீட் எடுத்து கொடுக்காது, நல்லது. இது ஒயிட் சுகர் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா தேவையில்லாத வெயிட்லாம் போடுவோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரௌன் சுகரை யூஸ் பண்ணி பாருங்கள். ப்ரௌன் சுகர் இல்லாதவங்க வெல்லமாக தட்டி போட்டுக்கோங்க. இது வந்து நமக்கு அடுப்புலேயே வந்து உருகிரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எலும்பு பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ நல்லது. இது வந்து நம்ம சாப்பிட சாப்பிட கெட்ட கொழுப்பு உள்ளவங்களுக்கெல்லாம் குறைஞ்சிரும். தொப்பை இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. இது கூட நம்ம பீட்ரூட், கேரட் இது மாதிரி சேர்த்து செய்யும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லதாகவும் இருக்கும். இதில் வந்து பொட்டாசியம், மேக்னீசியம் எல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேங்காய் பூ போட்டுட்டேன். தேங்காய் பூவை போட்டு நல்லா
அதுவும் எல்லா பக்கம் படுற மாதிரி கிளறி விடுங்க. நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். தேங்காய் பூ போடும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு பண்ணுங்கள். தேங்காய் வந்து அடுப்பில் வந்து வெந்ததுன்னா அது ஒரு கொழுப்பாக மாறிடும் நமக்கு. இப்போது நான் இதயம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். செக்கில் ஆட்டின எண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இதயம் நல்லெண்ணெய் நான் ஊற்றிருக்கேன் இன்றைக்கி. இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் இன்றைக்கி விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் வந்து நமக்கு கெட்டது கிடையாது, நல்லது தான். மற்ற எண்ணெய்களை விட நமக்கு நல்லெண்ணெய் நல்லது. ஸோ நீங்கள் நிறையா கூட இதோட ஊற்றி எல்லா மாவுலேயும் படணும். இது மாதிரி நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. இது வந்து கூழ் மாதிரி செய்யலாம், களி மாதிரி செய்யலாம், அடாய் செய்யலாம், தோசை சுடலாம். இது வந்து நிறைய பேர் வந்து சாப்பாடு வந்து ஃபைபர் அதிகமாக இருக்குதுன்னு கோதுமை மாவாக சாப்பிடுவீங்க. அதுக்கு போல் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் சொன்ன மாதிரி பொட்டாசியம், மேக்னீசியம், கால்சியம் சத்து இருக்குது. உடம்பு குறைக்கணுன்றவங்களுக்கும் நல்லது. இப்படி பல நன்மைகள் இதில் இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை பிடிக்காதவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம ஒயிட் சுகர் இல்லாமல் ப்ரௌன் சுகர் போட்டிருக்கோம், அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஃபுல்லாக இது மாதிரி நம்ம எண்ணெய் ஊற்றி கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு பவுலில் கொட்டி வச்சுருக்கேன். பாருங்க, அதை எடுத்தோம் அப்படின்னா எவ்வளோ அழகாக வருதுன்னு. அதை சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா நம்ம ப்ரௌன் சுகரும் வெள்ளமும் போட்டிருக்கோம். அதை சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. இது மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. அதோட கூட வாழைப்பழம் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நம்ம சேனல் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. இதே மாதிரி சத்துள்ள சுவையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.